ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு என்ன பேசலாம். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது டியூலிப் ஷோக்கு. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா வெரைட்டி டியூலிப்ஸையும் நான் காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அப்புறம் ஒத்த அடுக்கு நிறைய அடுக்கு வச்ச மாதிரி, ஒரே பூவில் ரெண்டு கலர்ஸ் வர மாதிரி, பார்டர் வச்ச மாதிரி, அரும்பு வச்ச மாதிரின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கடைசியில் இங்கே இருக்கிற ஷாப்ஸையும் மியூசியமையும் கூட காமிக்கிறேன். அப்படியே இந்த டியூலிப்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டியூலிப் மலர்களோட சீசன் வந்து பொதுவாக மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வரும். ஆனாலும் ஒவ்வொரு இடங்களோட கிளைமேட்டை பொறுத்தும் மாறுபடும். உலக அளவில் புகழ்பெற்ற மலர் வகைகளில் இதுவும் ஒன்று. இந்த டியூலிப் செடிகளுக்கு கீழே ஒரு வகையான கிழங்கு இருக்கும். பார்க்கறதுக்கு வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு உணவாக நினைக்க கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் நச்சுத்தன்மை இருக்கா எவ்வளோ இருக்குன்றதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் இன்னும் இல்லை. டச்சு பஞ்சத்தின் போது 1944-1945களில் இந்த டியூலிப்ஸில் வர கிழங்குகள் அங்குள்ள மக்களால் உணவாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள மருத்துவர்கள் அதை எப்படி சாப்பிடணுன்றதுக்கான ரெசிபீஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை விரக்தியோடு தான் சாப்பிட்ருக்காங்க. யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு டியூலிப் செடி மேசச்சூசெட்ஸில் இருக்கிற ஒரு இடத்துல ரிச்சர்ட் சொலிவன் ஃபே அப்படின்ற செல்வந்தர் ஒருவரால் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1847 1865 இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த டியூலிப் செடி முதன் முதலாக இங்கே வளர்க்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் ஃபே இந்த டியூலிப் செடியை மட்டும் இல்லாமல் பல்வேறு செடி மற்றும் மர வகைகளை பல்வேறு நாடுகளிலிருந்து வரவழைச்சு இங்கே வளர்த்துருக்காரு. இந்த மாதிரி டியூலிப் மலர்களை கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக ஒழுங்குபடுத்தி நட்டு வளர்த்து இந்த மலர்களை பார்த்து ரசிக்கிறது தான் டியூலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. நாம் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கிறது ஹாலண்ட் ரிட்ஜ் ஃபார்ம்ஸுக்கு. இந்த இடம் நியூஜெர்சியில் க்ரீம் ரிட்ஜ்னு ஒரு இடத்துல இருக்குது. இவங்க டியூலிப் சீசனில் டியூலிப்ஸையும் சன்ஃப்ளவர் சீசனில் சன்ஃப்ளவர்ஸையும் வளர்க்குறாங்க. இங்கே நாம் பிக் பண்ணுற ஒரு செடிக்கு $1 பே பண்ணணும். 60 ஏக்கர் பரப்பளவில் இவங்க இந்த பூந்தோட்டத்தை வச்சுருக்காங்க. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் இவங்க பூந்தோட்டம்தான் மிக பெரியதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நாம் பெரியவங்களுக்கு $12.80 குட்டீஸுக்கு $8.53 என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸாக பே பண்ணி வந்திருக்கோம். 2 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். 60 வயசுக்கு மேலே $10.66 பே பண்ணணும். இந்த டூலிப் மலர்கள் செடியிலிருந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நேரடி சூரிய ஒளி படாமல் ஃப்ளவர் வேஸில் தண்ணியில் போட்டு வச்சா குறைஞ்சது 5 நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. பாருங்க, இந்த காட்டில் கூட விசிட்டர்ஸை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. இதுக்கு தனியாக பே பண்ணணும். ஆனால் நாம் நடந்தே தான் இந்த 60 ஏக்கரையும் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு போவாங்க. இப்போவும் ஃபோட்டோஷூட்டெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அவங்களையெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல.
அதனால காமிக்கல. இந்த டியூலிப் செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படும். தண்ணி அதிகம் இருந்தாலும் தண்டு அழுகி போயிடும். பொதுவா இந்த டியூலிப் மலர்களுக்கு வாசனை எதுவும் கிடையாது. சில டைப் டியூலிப்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான மணம் இருக்கும். இந்த சீசன்ல மேக்ஸிமம் அகேஷன்ஸ்ல டியூலிப்ஸ்ல செஞ்ச பொக்கே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா வெரைட்டிஸையும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் எக்ஸிட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸையும் மியூசியத்தையும் காமிக்கிறேன். ஃப்ளவர்ஸை எல்லாம் பிக் பண்ணிட்டு பில் போடுறதுக்காக பெரிய கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது செடி வாங்குற ஷாப். இங்க செடி தொட்டி, உரம், செடி, செடியோட கிழங்குன்னு எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் இது கிஃப்ட் ஷாப். ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், கார்டன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மெமரிக்காக வாங்கி வச்சுப்பாங்க. இது மியூசியம். இங்க இவங்க இந்த பூந்தோட்டத்தோட வரலாற்று நினைவு பொருட்களை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாசம் இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அப்ப மட்டும்தான் பிஸியா இருக்கும். அதனால இங்க எல்லாமே டெம்பரரி செட்டிங்கா தான் வச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.